குறிப்பாக மூன்று இஸ்லாமியர்களுடைய வீடை இடிப்பதற்கும் இறைச்சி கடைகளை யார் நடத்துகிறார்களோ அந்த இறைச்சி கடைகளை அப்புறப்படுத்துவதற்கும் இவ்வளவு மும்முரம் எதற்காக காட்டுகிறார் என்பதற்கு முதல் முறையாக விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். மத்திய பிரதேசம் உஜ்ஜைன் மற்றும் போபாலில் இருக்கக்கூடிய அத்துமீறிய இறைச்சி கடைகளை அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரான தற்போதைய புதிய முதலமைச்சரான மோகன் யாதவ் இடித்து தள்ளுவதற்கு உத்தரவிட்டு அதை இடித்தும் தள்ளி இருக்கிறார்கள். குறிப்பாக உஜ்ஜைன் அப்படிங்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் இல்லாத இறைச்சி கடைகளை இடித்து தள்ளுவதற்காக 10க்கும் அதிகமான கடைகளை இடித்து தள்ள உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார் இப்போதைய சிஎம். அதுவும் புல்டோசர் மூலமாக யோகியினுடைய பாணியை தற்போது கையில் எடுத்திருக்கிறார் இந்த மோகன் யாதவ். இவர் புதிய ஒரு முதலமைச்சர். ஆனால் இவருடைய பின்னணியில் யார் வேலை பார்க்கிறார்கள் என்பதுதான் இப்போது அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டிய விஷயமாக இருக்கிறது. புதியதாக மிகப்பெரிய வருடங்கள் அருவும் இல்லாத ஒரு நபர் எடுத்தவுடனேயே வந்த அடுத்த நாளே இங்கிருக்கக்கூடிய அரசு அங்கீகாரமற்ற இறைச்சி கடைகளை ஒழித்தாக வேண்டும், ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிந்து மத்திய பிரதேசத்திலிருந்து இறைச்சி கடைகளை அகற்றுவதற்காக தான் இந்த முடிவுகள் என்று நான் நினைக்கிறேன். அதன் பின்பு போபாலில் வந்து மூன்று இஸ்லாமியர்களுடைய வீடு, எதற்காக என்றால் இந்த தேர்தல் வாக்கெடுப்பு கணக்குகள் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது இந்து முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு இடையே சில பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறது. இந்த மூன்று இஸ்லாமியர் நபர்கள் தங்களுடைய கையில் இருந்த கத்தியால் அங்கிருந்த இந்து நபர்களுடைய கையில் காயம் ஏற்படுத்தியதாக வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று நபர்களுடைய வீடுகள் அத்துமீறிய இடத்தில் கட்டியிருப்பதாக கூறி அந்த மூன்று வீடுகளையும் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு நாட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் குறிப்பாக மூன்று இஸ்லாமியர்களுடைய வீடை இடிப்பதற்கும் இறைச்சி கடைகளை யார் நடத்துகிறார்களோ அந்த இறைச்சி கடைகளை அப்புறப்படுத்துவதற்கும் இவ்வளவு மும்முரம் எதற்காக காட்டுகிறார் என்பதற்கு முதல் முறையாக விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மத்திய பிரதேசத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. விவசாயிகள் பிரச்சனை, மத கலவரங்கள் போன்ற விஷயங்கள், அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் போன்றவை இருக்கின்றன. இப்போது வெளியே இறைச்சி விற்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்துவிட்டு அவர்களுக்கு நீங்கள் என்ன வாழ்வாதாரத்தை அளிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த புதிய முதலமைச்சரான மோகன் யாதவிடம் மக்கள் கேட்கிறார்கள். பார்ப்போம். அடுத்த ஒரு யோகியை தான் இப்போது மத்திய பிரதேசத்தில் கொண்டு புனர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.